வெல்கம் டு தெலுங்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ராஜஸ்தானி பிரேக்ஃபாஸ்ட் பன்னீர் சிலா. டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், கொடமிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் நாலு பேருக்கு வர மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், பன்னீர் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் சீலா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வெங்காயம், கேரட், கொடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பொடிசாக கட் பண்ணணுமோ, பச்சை மிளகாய், இஞ்சி, கடைசியாக தக்காளி, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் கொடமிளகாய் போட்டிருக்கோம். குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் காரம் பார்த்தே போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் சில்லா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் குத்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த மாவு வேகும். வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ இதுக்கு மேலே பன்னீர் க்யூப்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கிறேன் நான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா பட்டர் விட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டரில் பண்ணால். அதனால் நான் பட்டர் விட்டுக்கிறேன், நீங்கள் ஆயில் வேணுனாலும் விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் மாவு நல்லா வேகும். இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு, நம்ம திருப்பியாச்சு. இப்போ இந்த பன்னீர் சீலாவை நல்லா கோல்டனாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த சைடு வெந்துடுச்சு, பன்னீர்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே சாப்பிடும் போது பைட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பன்னீர் சீலா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான ராஜஸ்தானி ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் பன்னீர் சீலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெஜ் தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.